வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு சிண்டெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். நீங்கள் நான் பார்க்க போகிற கூட பார்த்தோன்னா, நம்ம விண்டோஸில் இருக்கிற ஒரு ஷார்ட்கட்ஸ், அதாவது 50 யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, சில தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸாக கூட இருக்கலாம், நிறைய பேத்துக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு 50 ஷார்ட்கட்ஸ் வந்து நான் ஒன் பை ஒன்னாக வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ போகிறப்போ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எமோஜி விண்டோஸ். நீங்கள் எமோஜி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மொபைல் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப்லேயே இருக்கட்டும், மற்ற இதுலேயே இருக்கட்டும், பிளாட்ஃபார்ம்ல எமோஜி யூஸ் பண்ணிருக்கோம். விண்டோஸ்லேயே அதே மாதிரி எமோஜி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த எமோஜி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஏதாவது டாக்குமெண்ட்ல வந்து டைப் பண்ணணும்னு டைப் பண்ணிக்கலாம். இதை எப்படி வந்து ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுறதுனா, விண்டோஸ் பிளஸ் டாட் ஐக்கான், அதாவது டாட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. விண்டோஸ் பிளஸ் டாட் பர்சன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எமோஜி கீபோர்டு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆயிரும். இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்லையோ மற்ற ஏதாவது டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கான பிடிச்ச, அதாவது பிடிச்ச எமோஜி வந்து நீங்கள் டைப் பண்ணி வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ண போறீங்க, அதாவது நான் பார்க்குறதுக்கு வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரினா இந்த எமோஜி வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னதுன்னா, கிளிப்போர்டோட ஹிஸ்ட்ரி செக் பண்ணியிருக்கோம். கிளிப்போர்டு எப்படி ஷார்ட்கட்டில் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். கிளிப்போர்டை பற்றி நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் நத்தில டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளிப்போர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து விண்டோஸ் ப்ளஸ் வி பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து விண்டோஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் ஓப்பன் ஆகுது. அதாவது நான் ஆல்ரெடி வந்து காப்பி பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து எனக்கு இங்கே வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஏதாவது இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து கிளிப்போர்டு ஹிஸ்ட்ரி வந்து எம்டியாக தான் காட்டும். நான் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வந்து காப்பி பண்ணனால, டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணனால வந்து கிளிப்போர்டு வந்து இப்படி ஓப்பன் ஆகுது. அதாவது கிளிப்போர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் நான் மறுபடியும் சொல்கிறேன், வந்து விண்டோஸ் ப்ளஸ் வி பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க வந்து கிளிப்போர்டு யூஸ் பண்ணி வந்து ஷார்ட்கட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட், அதாவது டிரைவர்ஸ் டிஸ்பிளே வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கங்க. ப்ரௌசர் நான் யூஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணுறக்கும் போது வந்து என்னோடய சிஸ்டத்தில் ஜிபியூவில் ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூஸ் எல்லாம் ஏதாவது ஃபேஸ் ஆச்சுன்னா வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்க முடியும். டக்குன்னு வந்து நம்ம விண்டோஸ், அதாவது சில கீ இருக்குது ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும். அது என்ன ஷார்ட்கட் கீன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பி, அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பி பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், அதாவது பிளிங்க் ஆகி வந்திருக்கும். அதாவது சிஸ்டத்தை வந்து அதாவது ரிஃப்ரெஷ் ஆகிருக்கும், ஜிபியூ வந்து ரிஃப்ரெஷ் ஆகிருக்கும். அது வந்து ஸ்க்ரீனில் சில தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், பட் உங்களுக்கான பார்க்கும்போது வந்து ரியல் டைமில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது டிஸ்பிளேயோட டிரைவர் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த கீ வந்து யூஸ் பண்ணி, ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து அதை இஷ்யூ வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். நம்ம பார்க்க போகிற நாலாவது ஷார்ட்கட் கீ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறது. அதாவது நம்ம ஒரு ஆப்புக்கு ஓப்பன் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுப்போம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ரைட் கிளிக் பண்ணி கொடுக்குறதுக்கு பதில் ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. அது என்னதுன்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. கீழே வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி, இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்க முடியும். இப்போ வந்து நான் வந்து கீழே வந்து இப்போ குரோம் ஆப் இருக்குது, இதுக்கு நான் வந்து இப்போ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கீழே இருக்கிற, அதாவது அந்த எந்த ஒரு ஆப் நீங்கள் வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் விஎல்சி பிளேயருக்கு நான் கிளிக் பண்ணுறேன். அதாவது நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த பிளாக் கலர் உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும், பட் இருந்தாலும் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் வந்து கிளியாச்சுன்னா வந்து அதுக்கு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டக்குனு குயிக்காக வந்து போகணும்னு வச்சிங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் பட்டன் மட்டும் அதாவது எந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அந்த இதுக்கு வந்து நீங்கள் போய்க்க முடியும். நம்ம பார்க்க போகிற அஞ்சாவது ஷார்ட்கட் கீ என்னதுன்னா, ஒயர்லெஸ் டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக சில ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. அதாவது நம்ம சிஸ்டத்தை யூஸ் பண்ணி வந்து வேறு ஒரு டிவைஸ்க்கு வந்து ஒயர்லெஸ் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணி நம்ம சிஸ்டத்துலேயே அந்த மொபைலில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஷார்ட்கட் கீ போகிறதுக்கு வந்து விண்டோஸ் ப்ளஸ் கே பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். விண்டோஸ் ப்ளஸ் கே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சைடில் ஷோ ஆகும், நீங்களே பார்த்துருப்பீங்க. கனெக்ட், அதாவது சர்ச்சிங் ஃபார் ஒயர்லெஸ் டிஸ்பிளே ஆர் ஆடியோ டிஸ்பிளேஸ் வந்து பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி வந்து சர்ச் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு எதுவும் இல்லை, அதாவது யுவர் பிசி ஆர் மொபைல் டிவைஸ் டஸ் நாட், அதாவது மிராகாஸ் சப்போர்ட் ஆப்ஷன் வந்து நம்ம பிசியில் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஷோ ஆக, ஸோ உங்கள் மொபைலில் வந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா வந்து இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணும்போது விண்டோஸ் ப்ளஸ் கே பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஒயர்லெஸ் டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஷார்ட்கட் கீ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற அடுத்து, அதாவது ஆறாவது ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன், அதாவது அட்வான்ஸ்டு விண்டோஸ் டூல் யூஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம விண்டோஸ் டூவில் நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய அதாவது பவர் செல் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது, டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூ, கண்ட்ரோல் மேனேஜர், இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. இந்த கீ யூஸ் பண்ணி மூலமாக வந்து நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மெயின் ஷார்ட்கட் கீஸில் வந்து தனியாக வந்துடும், அதாவது மெயின் செட்டிங்ஸ் எல்லாம் தனியாக வந்துடும். அதுக்கு என்ன கீனா, விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இங்கே இங்கே ஷோ ஆகுது. சைடில் ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், மொபிலிட்டி சென்டர்ஸ், பவர் ஆப்ஷன்ஸ், சிஸ்டம், டிவைஸ் மேனேஜர், நெட்ஒர்க் கனெக்ஷன், டிஸ்க் மேனேஜ்மெண்ட், சில மெயின் செட்டிங்ஸ் எல்லாமே விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் உங்களுக்கான ஷார்ட்கட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் எந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் பார்க்க போகிற ஏழாவது ஷார்ட்கட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சன் சென்டர், அதாவது நம்ம கீழே வந்து இருக்குது பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன் அதாவது ஒயர்லெஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணுமோ, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுமோ, நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறதுக்கு, கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாம் ஆக்சன் சென்டர் ஓப்பன் பண்ணுவோம். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே வந்து கொண்டு போய் எரர், அதாவது ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு போது வந்து நம்ம ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். அதாவது விண்டோஸ் கீ ப்ளஸ் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து ஆக்சன் சென்டர் ஓப்பன் ஆகிரும், நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஏதாவது பக்கத்தில் அதாவது ஆன் ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், அதாவது மொபைல் ஹாட்ஸ்பாட் இருக்கலாம், ஏர்ப்ளைன் மோட் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி இதில் போய்க்கலாம், அதாவது ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ணால் பண்ணிக்கலாம், விபிஎன் கன் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் ஸ்னைப் ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் கம்மி, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஆக்சன் சென்டரில் இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஆக்சன் சென்டரை ஓப்பன் பண்ணிக்க முடியும். நம்ம பார்க்க போகிற எட்டாவது ஷார்ட்கட் கீ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் விண்டோஸ், அதாவது நம்ம விண்டோஸில் இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் பார்க்க போகிற கீ எதை யூஸ் பண்ணுன்னா ஸ்னாப் விண்டோஸ், அதாவது ஒன்று இப்போ நம்ம யூஸ் பண்ணுற விண்டோ வந்து மல்டிபிள் டாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஆர் ரைட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதாவது லெஃப்ட் ஆர் ரைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறக்கும் போது ஒன்று வந்து லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணி வந்து செக் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து க்ரோம் பட்டன் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி இப்போ ரெண்டு மல்டிபிள் டாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லி எனக்கும் தெரியும். நம்ம அடுத்ததான் நான் பார்க்க போகிற ஒன்பதாவது ஷார்ட்கட் கீ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு எப்படி ஷார்ட்கட் கீ, அதாவது இப்போ விண்டோஸ் ப்ளஸ் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். சில ஷார்ட்கட் கீ இருக்குது, அது என்னதுன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே மேலே வந்து ஷோ ஆகும், அதாவது ஃப்ரீ ஃபார்மில் வேணுமா இல்லை நம்மளே வந்து எடுக்க முடியுமா, ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஸ்னைப் பண்ணுவாங்க சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஸ்னைப் பண்ணிக்க முடியும், அதாவது எடுத்துக்க முடியும். இதை கிறிஸ் பண்ணி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ வந்து அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்க முடியும். நம்ம அடுத்ததான் நான் பார்க்க போகிற பத்தாவது ஷார்ட்கட் கீ வந்து கொர்டனாவோட, அதாவது ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது விண்டோஸ் ப்ளஸ் சி பட்டன் ஷார்ட்கட் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து கொர்டனாவோட ஓப்பன் ஆகிரும். அதாவது இதை யூஸ் பண்ணி வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணி உங்களுக்கான வாய்ஸ் அசிஸ்டன்ட் இதில் யூஸ் பண்ணி எந்த செட்டிங்ஸ் ஓப்பனோ எதை ஓப்பன் பண்ணுமோ எதை அலாரம் செட் பண்ணுமோ இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் கொர்டனாவை அதாவது ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி வந்து விண்டோஸ் ப்ளஸ் சி யூஸ் பண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்து நான் பார்க்க போகிற பதினொன்றாவது ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். செட்டிங்ஸ் வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் நான் அடிஷ்னலாக சொல்கிறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோஸ் ப்ளஸ் ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது விண்டோஸ் ப்ளஸ் ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ஒரு ஷார்ட்கட்டில், அதாவது ஏரோக்கு யூஸ் பண்ணி வந்து நம்ம போகிறதுக்கு மவுஸ் யூஸ் பண்ணி போகிறதுக்கு பதில் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி போய்க்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஏதாவது யூஸ் பண்ணிருக்கும் போது டக்குன்னு வந்து நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் ஐ பட்டன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்கும். நம்ம அடுத்ததான் நான் பார்க்க போகிறது பன்னெண்டாவது ஷார்ட்கட் கீ வந்து கேமிங் செஷனை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இப்போ கேம் விளையாட்டுருக்கோம், அந்த கேம் விளையாட்டுருக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காட்டணும்னா, இப்போ ஏதாவது கிரிக்கெட்டில் வந்து விளையாட்டுருக்கும் போது ஷார்ட் சிக்ஸ் அடிக்கும்போது, பவுண்டரி அடிக்கும்போது, அல்லது கார் ரேசிங் வைக்கும்போது, ஏதாவது ரேஸ் வந்து இப்போ ஃபார்வர்டு பண்ணும்போது வந்து நமக்கு அந்த ஸ்னைப் வந்து பிடிச்சிருச்சுன்னா வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கே ஷோ ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கேப்சர் ஆப்ஷன் இருக்குது, இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் கேமிங் செஷன் எதாவது விளையாட்டுருக்கும் போது இந்த கீ யூஸ் பண்ணி வந்து நீங்கள் கேம் விளையாட்டுருக்கும் போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ ஏதாவது ஒன்று ஸ்னைப் வந்து நீங்கள் பண்ண அந்த செஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரீடூ, அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய், அதாவது நீங்கள் ஏதாவது தப்புட்டிங்கன்னா அதை வந்து ரீடூ பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நம்ம ரீடூ ஆப்ஷன் வந்து இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இருக்குன்னு சொல்லி. நம்ம அடுத்ததான் நான் பார்க்க போகிற பதினாலாவது வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது எல்லாத்துக்குமே, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க யாராவது ஒரு சில இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். அதாவது கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் என் ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் என் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்ததான் நான் பார்க்க போகிற பதினஞ்சாவது ஷார்ட்கட் கீ வந்து கேம் பார் ஓப்பன் ஆகாது, அதாவது எப்படி கேம் பார் வந்து ஓப்பன் பண்ணுறது ஷார்ட்கட் கீ இருக்குது. அதுக்கு வந்து விண்டோஸ் ப்ளஸ் ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி அதே சேம் ரெக்கார்ட் செஷன் பண்ண பார்த்தீங்களா, கேமை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணால் அதே மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து கேம் பார் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெக்கார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும். எக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கேம் பார் எக்ஸ்பாக்ஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஷார்ட்கட் கீ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்ட் எப்படினு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ வந்து ரீநேம் பண்ணுறது, அதாவது ஒரு ஃபோல்டர் ஒரு டாக்குமெண்ட்டை ரீநேம் பண்ணுறதுக்கு என்னதுன்னா அந்த ஃபோல்டரில் நம்ம கிளிக் பண்ணிட்டு எஃப் டூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரீநேம் ஆகும்.
ரீநேம் ஆயிரும். F2 பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபோல்டர் ரீநேம் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் நேம்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, பட் இருந்தால் வந்து அடிஷனலாக வந்து சொல்லிட்டேன். நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற 17வது ஷார்ட்கட் கீ வந்து கீபோர்டுக்கு, அதாவது ஏதாவது லாங்குவேஜ் நம்ம நிறைய லாங்குவேஜ் வச்சிருப்போம், கீழே வந்து உங்களுக்கு ஏரோ ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இங்கிலீஷ் கிளிக் பண்ணுறதா, ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்கு, யூகே இருக்குது, யூஎஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஏரோ கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நம்ம ஷார்ட்கட் கீஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, விண்டோஸ் பட்டன் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆயிரும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பேஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ண நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் செட்டிங்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த கீம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்து நான் பார்க்க போகிற 18வது ஷார்ட்கட் கீ வந்து நம்ம விண்டோஸை வந்து லாக் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது விண்டோஸ் ப்ளஸ் எஸ் பட்டன் இல்லை எல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து லாக் ஆகிடும். நம்ம அடுத்து நான் பார்க்க போகிற 19வது ஷார்ட்கட் கீ வந்து ப்ரொஜெக்ட் யுவர் ஸ்க்ரீன், அதாவது நம்ம பிசி ஏதாவது வேறு இதில் கனெக்ட் பண்ணுவோம், ப்ரொஜெக்டரில் வந்து கனெக்ட் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கீ வந்து ஷார்ட்கட் கீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ண, அதாவது இதை ஷோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, விண்டோஸ் ப்ளஸ் பி பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், விண்டோஸ் ப்ளஸ் பி பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சைடில் வந்து ஓப்பனாக இருக்கும் பிசி ஸ்க்ரீன், அது டூப்ளிகேட் ஸ்க்ரீன், அதை எக்ஸ்டெண்டர் செகண்ட் ஸ்க்ரீன் ஒன்லி. இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் இதை யூஸ் பண்ணி வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்து நான் பார்க்க போகிறது என்னதுன்னா, டெஸ்க்டாப் வந்து ஷோ பண்ணுறதாவது ஏதாவது ஒரு நிறைய மல்டிபிள் டாஸ்கிங் நம்ம போயிட்டுருப்போம், டக்குன்னு வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோல்டர் நம்ம எடுக்கணும்னா வந்து என்ன பண்ணணும், இப்போ வந்து நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன், நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், இப்போ டெஸ்க்டாப் போகணும், ரெண்டு நான் வந்து ரெண்டு ஃபோல்டர் அதை ஓப்பன் பண்ண, அதனால் வந்து நம்ம ஏதாவது க்ளோஸ் பண்ணிக்கணும். சில வந்து 10 இது வந்து மல்டிபிள் டாஸ்க் வந்து பண்ணிட்டுருப்பாங்க, டக்குன்னு வந்து நம்ம டெஸ்க்டாப் வரணும்னா என்ன பண்ணணும்னா, விண்டோஸ் ப்ளஸ் டி பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். விண்டோஸ் ப்ளஸ் டி பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டெஸ்க்டாப் மோடுக்கு வந்து வந்து முடியும். மறுபடியும் நீங்கள் அதை விண்டோஸ் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல போனீங்கன்னா நார்மல் செஷனுக்கு வந்து மறுபடியும் நம்ம பழைய இதுக்கே போய்க்க முடியும். நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற கமெண்ட், அதாவது அடுத்ததான் பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரன் கமெண்ட்டுக்கு வந்து எப்படி நம்ம போகிறது, அதாவது ரன் இது எப்படி யூஸ் பண்ணுறது, சிஎம்டியெல்லாம் போகும் பார்த்திங்களா யூஸ் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. டெம்பரவரி க்ளீன் பண்ணுறதுல யூஸ் பண்ணி வந்து கமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம விண்டோஸ் ப்ளஸ் ஆர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து நம்ம ரன் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கீயும் சில பேருக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் யாராக இருந்துச்சுன்னா வந்து யூஸ் பண்ணி போட்டும். அண்ட் நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, 22வது ஷார்ட்கட் கீ கேலண்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ இருக்குதான் பார்க்க போகிறோம். விண்டோஸ் ஆல்ட் ப்ளஸ் டி பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், விண்டோஸ் ஆல்ட் ப்ளஸ் டி பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற கேலண்டர் வந்து கேலண்டர் பட் ப்ளஸ் டைம் ரெண்டுமே வந்து ஷார்ட்கட் கீழே வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த கீ அந்த ஷார்ட்கட் கீ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேலண்டர் வந்து பார்க்குறதுக்கு, அதாவது டேட் வந்து கீழே இருக்கும், சில பேர் டாஸ்க் பார் வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க, டக்குன்னு வந்து நம்ம ப்ரீவியஸ் மந்த்துக்கோ நெக்ஸ்ட் மந்த்துக்கோ போய் செக் பண்ணிட்டு பார்க்குறக்கு இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மினிமைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதாவது மினிமைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், யாரோ கிளிக் பண்ணி மினிமைஸ் பண்ணுவோம், பட் நிறைய ஃபோட்டோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி மினிமைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு எம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து மினிமைஸ் ஆயிரும். நீங்களே பார்த்துருப்பீங்க, விண்டோஸ் ப்ளஸ் எம் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மினிமைஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ வந்து அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான், அதாவது மேக்ஸிமைஸ் பண்ணுறது எப்படி இருந்தால், இப்போ நான் மினிமைஸ் பண்ண ஃபோல்டர் வந்து எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணோம்னா, விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எம் ப்ரெஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் என்ன மினிமைஸ் பண்ணிங்க அதை வந்து உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஆகும். இந்த ரெண்டு ஷார்ட்கட் கீ வந்து சில பேருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற 25th ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பொறுத்தா இதுவும் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தால் தெரியலன்னா பிரச்சனை இல்லை, வந்து அடிஷனலாக வந்து சொல்லிக்கிறேன். விண்டோஸ் ப்ளஸ் இ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து உங்களுக்கு போயிடும், நீங்களே பார்த்துருப்பீங்க. விண்டோஸ் ப்ளஸ் இ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோருக்கு போயிடும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற 26வது ஷார்ட்கட் கீ வந்து ஃபைலை வந்து சர்ச் பண்ணுறது. இப்போ வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோருக்கு வந்து நீங்கள் போய்க்குங்க, போயிட்டு வந்து இப்போ மேலே இருக்க சர்ச் குயிக் ஆக்சன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ஏரோ எட்டு போய் சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து விண்டோஸ் ப்ளஸ், அதாவது விண்டோஸ் ப்ளஸ் இ வந்து ப்ரெஸ் பண்ண ஓப்பன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து அது வந்து சர்ச் ஆக ஆப்ஷன் காட்டி ஷோ ஆகும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன், விண்டோஸ் ப்ளஸ் எஃப் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிச்சு, நான் ஏரோ வச்சு கிளிக் பண்ண கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே சர்ச் ஆப்ஷனில் வந்து எனேபிள் பண்ணிடுச்சு. இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் சர்ச் ஆப்ஷன் வந்து நீங்கள் போய்க்க முடியும். நம்ம அடுத்து தான் நான் பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னதுன்னா, ஒரு ஃபோல்டருக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு அதை பழைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு, இப்போ வந்து நான் பார்த்து நெக்ஸ்ட் சேம் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இதில் இன்டெல்ங்கிற ஃபோல்டருக்கு நான் போகிறேன், இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக்ஸ்க்குள்ளே போகிறேன், இதில் வந்து சியூஐ போகிறேன். இப்போ வந்து நான் பேக் வந்து படுறதுக்கு பழைய இதுக்கு வர்றதுக்கு ப்ரீவியஸ் ஃபோல்டருக்கு வரணும் என்னென்னா வந்து ஏரோ கிளிக் பண்ணுவோம். ஏரோ கிளிக் பண்ணுறதுக்கு பதில் சில பேருக்கு வந்து பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் வந்து போயிடும். பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபோல்டருக்கு ப்ரீவியஸ் ஃபோல்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜம்ப் பண்ணி வந்துக்க முடியும். நம்ம அடுத்து நான் பார்க்க போகிறது என்னதுன்னா, 28வது ஷார்ட்கட் கீ இமேஜை வந்து ப்ரிவியூ பண்ணிக்க முடியும். இப்போ என்ன என்னடா இமேஜ் வந்து எப்படி ப்ரிவியூ பண்ணுறதுன்னு கேட்குறீங்க, அதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். இப்போ வந்து இப்போ இந்த இமேஜ் இருக்குது, இப்போ இந்த இமேஜ் வந்து நான் வந்து வியூ பண்ணாமல் ஏதாவது டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாமே அந்த ப்ரிவியூ பார்க்க முடியும். எப்படி பார்க்குறதுனா வந்து ஆல்ட் ப்ளஸ் ப்ரீ
ஆல்ட் ப்ளஸ் பி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ட் ப்ளஸ் பி பண்ணால் சைடில் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். இப்போ வந்து அந்த இமேஜ் நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஒவ்வொரு இமேஜாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து அந்த பார்க்குறக்கு வந்து நார்மல் சைஸ் விட கொஞ்சம் ப்ரிவியூ வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்து சைடில் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். மறுபடியும் உங்களுக்கு இது போகணும்னா பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும். இந்த ஷார்ட்கட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபோல்டரோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஃபோல்டர் நீங்கள் செக் பண்ணணுமோ வந்து அந்த ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் ப்ளஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது நம்ம ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போவோம், ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ட் ப்ளஸ் என்டர், அதாவது கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் ப்ளஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சொல்லிடுமா, அதாவது அந்த ஃபைலுக்குள்ளே என்னென்ன ஃபோட்டோவில் என்னென்ன வச்சுருக்கோம், மியூசிக்ஸாக வீடியோஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஜிபி ஃபைல்ஸ், எவ்வளோ ஸ்டோரேஜ் சொல்லி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ஷோ ஆயிரும். அதாவது ஆல்ட் ப்ளஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணி ஃபோல்டரோட ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்து நான் பார்க்குற 30வது ஷார்ட்கட்க்கு என்னதுன்னா, அதாவது டூப்ளிகேட் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது. இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இப்போ க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறேன், ஒரே ஒரு டேப் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி வந்து நான் இது வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி வந்து நியூ டேப் நான் கொடுக்குறக்கு பதில் இது க்ளோஸ்லி இருக்கும்போதே வந்து நான் நியூ டேப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு எந்த பட்டன் வந்து அதை டூப்ளிகேட் கிரியேட் பண்ணுமோ, இப்போ நான் க்ரோம் மேலே வச்சு கிளிக் பண்ண போகிறேன் அவ்வளோதான். நம்ம கிளிக் பண்ண வேணாம், நீங்களே பாருங்கள். ஷிஃப்ட் ப்ரெஸ் கிளிக் பண்ணால் நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் க்ரோமுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ண தேவையில்லை. இப்போ மறுபடியும் நான் அதே இடத்துல ப்ரெஸ் பண்ணுறேன், க்ரோம் ப்ரெஸ் பண்ணுறேன். ஷிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேப்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதாவது உள்ளே போய் ஏதாவது ஒரு க்ரோம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, உள்ளே போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் நியூ டேப் ஏதாவது நியூ டூப்ளிகேட் டேப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்து நான் பார்க்க போகிறேன் 31வது ஷார்ட்கட் கீ வந்து பின்னிட்டு, அதாவது பின்னிட் ஆப்ஸில் வச்சுருக்கேன், கீழே வந்து வச்சுருக்கேன். நான் ஃபோட்டோஷாப், ஆடாசிட்டி, குரோமில் வச்சுருக்கேன், அதாவது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அண்ட் ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நான் ஏரோ கிளிக் பண்ணி போகிறதுக்கு பதில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 1 2 3 அதாவது மேலே இருக்க ஆல்ப் நம்பர் இருக்குது, நியூமர் நம்பர் மேப் இருக்குது, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 2 ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். 3 ப்ரெஸ் பண்ணால் வந்து மெயில் அவுட்லுக் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஒவ்வொன்றா வந்து நான் இப்படி கிரிஸ் பண்ண அதாவது விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் ஒவ்வொன்றா இது நம்ம ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். நம்பர் அடிப்படையில் யூஸ் பண்ணி கீழே டாஸ்க் பார் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் சீக்கிரம் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஷார்ட்கட் கீஸ் சொன்ன மாதிரி வந்து அது ரொம்ப லேட்டாக ஓப்பன் ஆகுது மைக்ரோசாஃப்ட் எட்ஜு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அடுத்ததாக ஷார்ட்கட் கீ வந்து சேஞ்சோட ஆப் வந்து டாஸ்க் பார் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ கீழே வந்து நான் ப்ரோக்ராம் வந்து கிளிக் பண்ணேன், அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் பண்ணி என்டர் கொடுத்து என்டர் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, விண்டோஸ் ப்ளஸ் டி பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து கீழே வந்து ஷோ ஆகுது, நீங்களே பாருங்க. ஒயிட் கலர் ஸ்கொயர் லெக்ஸ் ப்ரோ பண்ணி இப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் அதாவது நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து அப்படி நம்ம யூஸ் பண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து நான் பார்க்க போகிறேன் 33வது ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் வியூ. அதாவது இப்போ நிறைய இது நம்ம யூஸ் பண்ணிருப்போம், நிறைய டெஸ்க்டாப் கூட யூஸ் பண்ணுறப்போ. இப்போ வந்து விண்டோஸ் ப்ளஸ் டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், என்ன வருது நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் நிறைய இதை ஓப்பன் பண்ணி நீங்களே பார்த்துருப்பீங்க. டாஸ்க் கிளிப் பாரில் ப்ரோக்ராம் என்னென்ன ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ வந்து அடாசிட்டி ஓப்பன் ஆயிருக்கு, கொர்டானா வந்து நான் ஓப்பன் பண்ணேன், ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆயிருக்கு, டவுன்லோட்ஸ் பட்டன் இப்போ நான் செக் பண்ணி காட்டினேன், அது மட்டும் இல்லாமல் க்ரோம் பட்டன் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே யூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் எந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் போகணுமோ இதில் நம்ம செக் பண்ணி பார்த்து என்னென்ன டாஸ்க் பாரில் இருக்குது, என்னென்ன ப்ரோக்ராம் யூஸ் ஆகிட்டு இருக்கோம் சொல்லி நீங்கள் இதில் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து நான் பார்க்க போகிறேன் 34வது ஷார்ட்கட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டெஸ்க்டாப். அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப்பில் ஏதாவது டாஸ்க் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் வந்து நீங்கள் நியூ டெஸ்க்டாப்பே கிரியேட் பண்ணிக்கணும், விர்ச்சுவலாக ஒரு டெஸ்க்டாப் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஒரு விர்ச்சுவல் டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, அதோட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து டெஸ்க்டாப் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம சுவிச் பண்ணணும், அதாவது பழைய டெஸ்க்டாப் நம்ம போகணும். என்ன பண்ணுன்னா, விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆரோ லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து நெக்ஸ்ட் போயிருப்போம். அதனால் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணனால அது போயிடுச்சு. இப்போ நான் லெஃப்ட் ஆனால் மட்டும் நியூ விர்ச்சுவல் டெஸ்க்டாப் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நான் பழைய இதுக்கே நான் போயிடுறேன். இப்போ வந்து நான் இது நெக்ஸ்ட்டோட பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ வந்து இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ, அதாவது விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் F4-ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் F4-ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்க்டாப் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிரும். நம்ம இப்போ வந்து ஒரே டெஸ்க்டாப்பில் தான் இருக்கனால இந்த டெஸ்க்டாப் வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் F4 ப்ரெஸ் பண்ணி வந்து நீங்கள் உங்களை விர்ச்சுவல் டெஸ்க்டாப் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் யூஸ் பண்ணு. ப்ரௌசர் யூஸ் பண்ணுறக்கு போது சில அதாவது ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்குது, இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ ப்ரௌசர்லாம் இருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் போய். இப்போ நான் இந்த மைக்ரோசாஃப்ட் 365 குள்ளே இருக்கேன், இதில் வந்து நிறைய இதில் வந்து தாண்டி தான் வந்திருப்பேன். அதாவது
டேப் ஓப்பன் பண்ணியிருப்பேன், சர்ச் பண்ணியிருப்பேன், மைக்ரோசாஃப்ட்னு சொல்லி டைப் பண்ணியிருப்பேன், நெக்ஸ்ட் கிளிக் பண்ணியிருப்பேன், என்டர் கொடுத்து அந்த மெயின் வெப்சைட் கிளிக் பண்ணி அடுத்தது தான் வந்திருப்பேன். இப்போ வந்து நான் ப்ரீவியஸாக நான் போகணும்னு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆல்ட் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிங்க, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்க வந்து நான் பேக் போயிடுவேன். அதாவது நான் ப்ரீவியஸாக நான் எந்த இதுக்கு வந்தனோ யூஸ் பண்ணனோ ஹோம் பேஜுக்கு வந்து போனோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து போயிடும், மைக்ரோசாஃப்ட் ஹோம் பேஜுக்கு போகுது. நீங்கள் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஆரோ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இதுக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் நான் இப்போ அனதர் பேஜ், அதாவது நீங்கள் பழைய பேஜுக்கே போகணும்னா என்ன பண்ணணும்னா, ஏரோ மேலே ஏரோ இருக்குது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் ஏரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பழைய அதாவது பேஜுக்கே இப்போ லோட் ஆகிட்ருக்கு, பழைய பேஜுக்கே ஓப்பன் ஆகிருக்கும். இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா 39வது ஷார்ட்கட் கீ, அதாவது 4-5 டேப் ஓப்பன் பண்ணிக்கே, இந்த டேப் வந்து அனதர் டைமில் சேவ் டைம் டக் டக்குன்னு பிட்வீனில் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. டேப் வந்து நெக்ஸ்ட் டேபுக்கு போகணும்னு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து 1, 2, 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். எத்தனை டேப் ஓப்பன் பண்ணிக்கோ அத்தனை டேப்ல இப்போ ஃபஸ்ட் டேபில் இருக்கோ, செகண்ட் டேப் கிளிக் பண்ணால் என்னோட ட்விட்டர் ஐடிக்கு போகுது, தேர்ட் கிளிக் பண்ணால் வந்து என்னோட அதை கூகுளோட இன்புட்டில் போகுது, ஃபோர்த்து கிளிக் பண்ணால் நியூ எம்டி டேப் போகுது. மறுபடியும் நான் ஃபஸ்ட்டுக்கு வரணும்னா மறுபடியும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஒன்றாம் நம்பர் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பழைய டேபுக்கே வந்துடும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடிஷ்னலாக இன்னொன்று சொல்ல வேண்டியதுன்னா, அதாவது சிம்பிள் எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரிஞ்சது, அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் சி நான் காப்பி பண்ணுறது, வி நான் பேஸ்ட் பண்ணுறது, அதாவது ஏன்னா செலக்ட் பண்ணுறது, அதாவது எக்ஸ்னா வந்து கட் பண்ணுறது, அதெல்லாமே வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. சிம்பிளாக வந்து அடிஷ்னலாக சொல்லியிருக்கேன், எதுவும் ஷார்ட்கட் கீழே சேர்த்து கிடையாது. நம்ம அடுத்த நான் பார்க்க போகிறோம் 40வது ஷார்ட்கட் கீ என்னன்னா ஸ்ட்ரிட் கீ யூஸ் பண்ணுறது. அதாவது நான் வந்து ஷிஃப்ட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், 5 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரிட் கீ வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்களே பார்த்துருப்பீங்க, டூ யூ வாண்ட் டு டேர்ன் ஸ்கிட் கீ, அதாவது ஸ்டிட்டி கீ யூஸ் பண்ணி வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் விண்டோவில் யூஸ் பண்ணிக்க முடியும். விண்டோஸ் லோகோ பை ப்ரெஸ்ஸிங் ஒர்க் கே ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டிட் கீ வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது, யாராவது யூஸ் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்த நம்ம பார்க்க போகிற 41வது ஷார்ட்கட் கீ வந்து ஈஸ் ஆஃப் யூஸ், அதாவது செட்டிங்ஸில் இருக்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நம்ம விண்டோஸ் செட்டிங்ஸில் இருக்கிற ஒரு செட்டிங்ஸ். இதுக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போகணும்னா விண்டோஸ் ப்ளஸ் யூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸ் ஆஃப் யூஸுக்கு வந்து போய் பண்ணி, இப்போ விண்டோஸ் ப்ளஸ் யூ ப்ரெஸ் பண்ணிட்டேன், இப்போ இந்த இதுக்கு போய் பண்ணி, அதாவது ஈஸ் ஆஃப் யூஸில் வந்து டிஸ்பிளே, மவுஸ் பாயிண்டர், டெஸ்க் கர்சர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து செட்டிங்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது, எச் பண்ணுறதெல்லாம் இந்த செட் அதை யூஸ் பண்ணி வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். விண்டோஸ் ப்ளஸ் யூ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்த நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்னிஃபிசர், அதாவது நம்ம சிஸ்டத்தில் இருக்கிறத வந்து ஜூம் பண்ணி பார்க்குறதா மெக்னிஃபிசர், அதாவது விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது 90 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பட்டன் பக்கத்தில் பேக் ஸ்பேஸ் பக்கத்தில் இருக்கும் ப்ளஸ், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து சிஸ்டம் வந்து ஜூம் ஆகும். நீங்களே பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன், இப்போ ஜூம் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம சிஸ்டம் வந்து ஜூம் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஜூம் அவுட் பண்ணனாலும் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், இதை இப்போ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், சிஸ்டம் செட்டிங்ஸும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வேணாம் நான் வந்து மேலே இன்ட்டு பட்டன் கிளிக் பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா நரேட்டரை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது, அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம நரேட்டர், அதாவது யாராவது ஒருத்தர் வாய்ஸ் அசிஸ்டண்டாக பேக்ரவுண்டில் சொல்கிற மாதிரி தான், அதுதான் நரேட்டர். நமக்கு தெரியாத வந்து அதை யூஸ் பண்ணி வந்து நரேட்டர் வந்து சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் நரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற 44வது ஷார்ட்கட் கீ, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக் கீ, இருந்தாலும் நான் அடிச்சு நான் சொல்கிறேன் சப்பாட்டுக்கு வேணாம், ரெஃப்ரெஷ் கீ, அதாவது எஃப்ஐ, அதாவது ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா, ஃபைவ் ஃபங்க்ஷன் எஃப்ஐ பிரச்சிங்கன்னா சிஸ்டம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும், அதாவது அடிக்கடி ஹேங் ஆச்சுன்னா சிஸ்டம் வந்து டக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்ததான் நான் பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா டிலேட் வித்தவுட், அதாவது ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து ரீசைக்கிள் பின்னில் போகாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து டெலிட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணினா வந்து உங்களுக்கு வந்து ரீசைக்கிள் பின் போனது ஆர் யூட் சுவரெட் டு பர்மனெண்ட் டெலிட் திஸ் ஃபோட்டோ, அதாவது ரீசைக்கிள் பின்னில் இல்லாமல் பர்மிட்டை வந்து டெலிட் ஆயிரும். நம்ம அடுத்த நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறது தான், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜருக்கு வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி வந்து போய்க்கலாம். இதுவும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் கீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப். நம்ம அடுத்த நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டூ ஆக்ஷன்ஸ், அதாவது ஏற்கனவே ரீடூ சொல்லியிருந்தே கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் சொல்லியிருந்தேன், இப்போ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இதுனா அண்டூ ஆக்ஷன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 48வது ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஹெச், இதனடா விண்டோஸ் ப்ளஸ் ஹெச், இது புதுசான ஷார்ட்கட் கீ உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்காது, அதாவது வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது சிஸ்டத்தில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் ஹெச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
மேலே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, வாய்ஸ் அசிஸ்டன்ட் டு யூஸ் டிடெக்ஷன் அண்ட் கோ டு செட்டிங்ஸ் அண்ட் டர்ன் ஆன் ஆன்லைன் ஸ்பீச் ரெகனேஷன். அதாவது ஒரு ஸ்பீச் மாதிரி தான் வாய்ஸில் ஏதாவது சிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கூகுள் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி நம்ம கூட வச்சுக்கலாம். இதை நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஏதாவது சர்ச் பண்ணுறதா இதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். விண்டோஸ் ப்ளஸ் ஹெச். நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பிட்வீன் ஓப்பன் ஆப்ஸ், அதாவது ஆல்ட் ப்ளஸ் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஆல்ட் ப்ளஸ் டேப் ப்ரெஸ் பண்ணால் நான் என்னென்ன இது யூஸ் பண்ணிக்கோ, டாஸ்க் பார்க்கில் என்ன ப்ரோக்ராம் இருக்கோ எல்லாமே தான் ஷிஃப்ட் ஆயிரும். நீங்களே பார்த்துருப்பீங்க டவுன்லோட்ஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆடாசிட்டி போயிருக்கும். இப்போ வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோர் நான் எடுத்துறேன், இது அங்கே போயிடும். இப்போ வந்து நான் வந்து ஆல்ட் ப்ளஸ் டேப் மறுபடி ப்ரெஸ் பண்ணனா இப்போ எனக்கு வந்து நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் மறுபடி க்ளோஸ் பண்ண அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி எனக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் 50th ஷார்ட்கட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் விண்டோ, அதாவது கடைசியாக நம்ம வந்து வீடியோ வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை ஷார்ட்கட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். அதாவது ஆல்ட் ப்ளஸ் எஃப்ஓ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச க்ளோஸ் விண்டோ யூஸ் பண்ணி ஆல்ட் ப்ளஸ் எஃப்ஓ யூஸ் பண்ணி விண்டோவை க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம ஷார்ட்கட் கீயோட எண்டு செஷனுக்கு வந்துட்டோம். இந்த யூஸ் பண்ண அதாவது இந்த செஷனில் பார்த்தா 50 ஷார்ட்கட் கீ வந்து கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஒரு 20 to 25 தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு வந்து 50மே தெரியாமல் இருக்கலாம். பிகினராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. சில கீபோர்டு அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்ட்ரோல் சி வி எக்ஸ் ரிஜிடு அண்டு ரெஃப்ரெஷு அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் அதாவது டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சில ஷார்ட்கட் கீ கண்டிப்பாக யாருக்குமே தெரிஞ்சிருக்கான சான்சஸே கிடையாது. இந்த ஷார்ட்கட் கீ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இது போன்ற ஒரு பெரிய வீடியோவோ நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய், சி யூ.